மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் ஒரு நாள் பல மடங்கு அதிகரிக்கும். கைத்தட்டலும் விசில் சத்தமும் விண்ணை பிளக்கும். அந்த நாள் பவுடர் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் அந்த சத்தம் ஒலிக்கும். என்னுடைய ஸ்டைல சொல்லணும்னா, வெந்து தணிந்தது காரு பவுடருக்கு வணக்கத்தை போடு. இல்ல இல்ல, அப்படி இல்ல. பொதுவாகவே பூவோட சேர்ந்துதான் நாரும் வணக்கம்னு சொல்லுவாங்க. நாரு இங்க நான் இருக்கேன், பவுடர் வேணும்ல, பூ வேணும்ல, ஏமா ஹீரோயின் நல்லா செய்யா. ரெண்டு நிமிஷம் தெரிச்சாங்க, மூணு சொட்டு ரத்தம் கூடுதான். வாங்கம்மா பகுதிலாம் பகுதிலாம். இந்த பூவோட சேர்ந்து இந்த நாரும் வணக்க போறேன். கொஞ்சம் இருங்க, பவுடர் அடிச்சுக்கிறேன். என்னோட காஸ்டியூம் எல்லாம் பார்த்து என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றாரு. உண்மையிலேயே என்னுடைய ரோல் மாடல் யாருன்னா நம்ம ரிக்கல் முருகன் சார் தான். இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போடுறது, என்ன பண்ணலாம் நெட்ல போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்துட்டு இவர் இந்த மாதிரி கலர் எல்லாம் போட்டிருக்காரு, நம்மளும் போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி போட்டுப்பேன். நான் இவரை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இவர் பைத்தியம் போல அப்படின்னு நினைச்சேன். சிரிக்காதீங்க, உண்மையிலதான். இவரை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப பைத்தியம் நினைச்சேன். இவர் பாட்டுக்க பேசிட்டு இருப்பான், ஆமா ஆமா நல்லா இருக்கும் இது இருக்கும் போது. ஏன்னா ஆள் வேற கலர் கலர் ட்ரெஸ் போட்டுருக்க, ரெண்டாவது பாக்கிறோம் எப்ப பைத்தியம் முத்திருச்சுப்பா அப்படின்னு என்னவோ பேசிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நான் ஒருத்தட்ட கேட்டாரு, அவரே பேசிட்டு இருக்காரு, சார் நீங்க அவர் முகத்தை பார்க்காதீங்க, அவர் காதை பாருங்க அப்படின்னு. அப்ப காதுல பார்த்தாக்க அந்த ஐபோன் அந்த ஹெட்போன் வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. அப்பதான் தெரிஞ்சது, ஓஹோ சார் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு போட அப்படின்னு. கொஞ்சம் இருங்க, பவுடர் அடிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு பெரியவங்க வருவாங்க. வரும்போது அவங்க பெரியவங்க வந்திருக்காங்க, இவங்களை வந்து எப்படியாச்சும் பேச வைக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா ரெண்டு பேர் வந்ததுக்கு அப்புறம் பேச முடியாம போயிட்டாங்க. ஒருத்தர் வந்து பாத்திபன் சார், இன்னொருத்தங்க ராஜரவி சார். அவங்க போனதுனால சார் எல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கணும், பேசாம போயிட்டாரு. ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவங்க இருக்கும்போது நான் பேசினாக்க என் பேச்சு எடுக்கூடாது இல்லையா. அதனால அவன் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், கடவுளே எப்படியாச்சும் அவங்க போயிடணும்பா. எப்பா இன்னைக்கு ரெண்டு பேருக்கும், விநாயகருக்கும் முருகனுக்கும் ஒரு பிள்ளைக்கு ஒரு தேங்காய் உடைக்க போறேன். ஏன்னா அப்படிதான் நம்ம பேச்சு எடுக்கலாம். ஏன்னா உள்ள வந்தவன்னா நம்ம ராதாரவி சார் சொன்னா, இது வரைக்கும் ராதாரவி சார் தான் பேசுனதே இல்லை. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் சார் வணக்கம் சார் அப்படின்ற உடனே அவங்க சொன்னாங்க, எப்பா என்னப்பா உன்னுடைய குரலை கேட்டு கேட்டு நான் மறந்து போயிட்டேன்பா அப்படின்னாரு. ஒரு ஜாம்பவான் இந்த வார்த்தை சொல்லியிருக்காரு, அது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கொஞ்சம் இருங்க, பவுடர் அடிச்சுக்கிறேன். நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான், நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். கை தட்டுமா ஜோக்கர். ஏன்னா ஜோக்கர் யார் கைக்கு வருதோ அவர் தான் ஜெயிப்பாரு, உண்மையா இல்லையா? ஒரு சீட்டு தான் வெயிட் பண்ணுவோம். இந்த ஜோக்கர் வந்தார்னா சார் எங்க இப்படிங்க சார், இந்த ஜோக்கர் வந்தார்னா அவங்க ஜெயிக்கிறாங்க. நல்லா கை தட்டுங்களா. கொஞ்சம் இருங்க, பவுடர் அடிச்சுக்கலாம். நெத்தில அடிக்கவா யாரு இது? அதே மாதிரி
சாருக்கு வந்து நிறைய பேர் சால்வ் போட்டாங்க. ஒருத்தரோட சால்வ கூட இவர் தோல் மேல நிக்கவே இல்லை. இது வந்து என்ன தெரியுது, சால்வே இவர் எதிர்பார்க்கறதே இல்ல. சால்வ நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் தோல்ல போட்டா கூட வழிக்கு விழுந்துருது. அதுக்கு என்ன காரணம்னா கொஞ்சம் இருங்க, பவுல் கடிச்சுக்கிறேன். அப்படி எந்த ஒரு பிரதிபலனையுமே எதிர்பார்க்காத ஒரு மனிதன், அது யார்னா சார் கை பிடிங்க, அது நான் தான். உண்மையிலதான் சார், அதாவது எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம இன்னைக்கு நான் தியேட்டர்ல வந்து கத்துறேன். இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் கூட வந்திருக்கேன். சார் வந்து பேசும்போது சொன்னாங்க 86 சார், 87 அந்த படத்தோட இயக்குனர் அப்படின்னு. சார் எத்தனை தடவை உங்களை பார்க்கறதுக்கு உங்க ஆபீஸ்க்கு நான் வந்திருக்கேன், ஒரு தடவை கூட என்னை பார்த்தது இல்லை. நீங்க தான் டேரக்டர்ன்னு தெரியாது தெரியாது. ஆனா இப்ப வந்து சொல்றேன், என் தலைவன் அப்படின்றாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, கைப்பிடிங்க சார். எதையுமே எதிர்பார்க்காம வேலை செய்யறோம்னா கூல் சுரேஷ் இல்லையா. நான் ஏதோ ஒரு மனசுல நினைச்சிருந்தாங்க நீங்க நாங்க வந்துக்க மாட்டோம் பாத்தியா, அந்த பார்த்து வாங்க சார், வாங்க சார், விருந்து சார் புரியுங்க சார். நீங்க அந்த வாய்ப்பு தரல, நான் உங்களுக்கு வாய்ப்பு தர முடியும். அதே மாதிரி இப்ப நான் தில்லாதான் சொல்லுவேன், என்ன ஆட்ட முடியாது அசைக்க முடியாது, என்ன ஆட்ட முடியாது அசைக்க முடியாது அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்கள ஆட்ட முடியும் அசைக்க முடியும்னா அது இவர்தான். உண்மையிலதான் ஒரு பெரிய ஆலமரமா கூட இருக்கான், அதை வந்து ஆட்ட முடியாது அசைக்க முடியாது. இவர் போனாக்க அவங்க அப்பா அம்மாவன பேசி ஆட்டி ஆச்சிருவாரு. அப்படி ஒரு திறமையான மனிதர் இந்த மனிதருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார் உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் சார், நீங்க போலாம். அப்படியா, நீங்க உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன். அதே மாதிரி என்னப்பா எழுதி வச்சீங்க ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி சுரேஷ் நீங்க தான் எழுதி வச்சது, உங்களுக்கே புரியல. நாங்க என்ன பண்றோம், அவரு கண்ண மறைச்சிருச்சா? நன்றிப்பா எடுத்து வச்சது சார். நீங்க மியூசிக் டைரக்டர், உங்களுக்கு இவ்வளவுதான் வாய்ப்பு வராம போயிடும். அப்புறம் இந்த படத்துல சார் கிட்ட வாங்க சார், என்னதான் நீங்க பயன்படுத்துறீங்க உங்களை நான் பயன்படுத்துறேன். இந்த படத்துல சார் வந்து நல்லா பண்ணிருக்காரு நல்லா பண்ணிருக்காரு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. நான் நம்ப மாட்டேன், இவர் மனைவியை கேட்பான் இவர் நல்லா பண்ணாரா இல்லையான்றது தெரியும். எம்மா வாங்கம்மா, எம்மா இங்க வாங்கம்மா, யார் தெரியும் படத்துல மனைவி. அப்ப அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்க கீழே உட்காந்து தப்பா எழுதிட்டீங்க பாத்தீங்களா, இயக்குநருக்கு மனைவியா நினைச்சிருக்க. அப்படியா, ஏமா அம்மா வாங்கம்மா, ஏமா மனைவி வந்து சொல்லிட்டு போங்க வாங்கம்மா. இவங்க சொன்னாங்க பவுடர் பிடி வாய்ப்பு நான், இவங்க சொன்னாங்க நான் டீச்சர்னு. ஏமா அந்த தொழிலை விட்டு இந்த தொழிலுக்கு வந்திருக்கீங்களாம்மா, இது நல்ல தொழில் தான் இல்லைன்னு சொல்லல. இப்ப என்ன மாதிரிதான் கடைசி வரைக்கும் இப்படி பவுடர் அடிச்சுனே இருக்க வேண்டியதான், புரியுதுங்களா? மறுபடியும் பவுடர் அடிச்சுக்கிறான். நீங்க போலாம். அதே மாதிரி இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுக்காத இயக்குனரும் சரி, என்னை எப்படிங்க சார், எனக்கு வாய்ப்பு கொடுக்காத நிகில் முருகன் சாருக்கும் சரி, எல்லாருமே சொல்லிட்டு போனாங்க இவர் வந்து நல்லா இருக்கணும், அவங்க வந்து அந்த படத்துல என்னோட நடிப்பை பார்த்து புகழ்ந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் என்னைய வாழ்த்துற மாதிரி ஏன் நீங்க எதுவும் பண்ண மாட்டேன்றீங்க? ஏன் சார் இது வந்து எனக்கு ஒரு பெரிய மன வருத்தம் தான். நேத்து கூட அறியாங்க பில் அறியா, நேத்து கூட பொன்னியின் செல்வன் படத்துக்கு நான் ஒரு ஒரு கிரியேட் பண்ணி குதிரையில வந்தேன், எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஏன் ஏதோ ஒன்னு யோசிச்சு அந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒண்ணு யோசிக்கிறேன். அதே மாதிரி இயக்குநர்கள் ஏன் யோசிக்க மாட்டீங்க, எனக்கு மன வருத்தம் தான் அது. ஒருவேளை எனக்கு நடிக்க தெரியலையா, சரிங்கம்மா சரிங்க சரிங்க,
எனக்கு நடிக்க தெரியல என்னன்றது எனக்கே தெரியல. அதனால் இந்த மேடையில் சொல்றேன், என்னை பயன்படுத்தாத இயக்குநர்களுக்கு ஏன் என்னை பயன்படுத்துற கொஞ்சம் இருங்க சால் வாங்கிக்கிறேன் பாத்தீங்களா, இப்ப கூட நான் சாலருக்கு ஆசைப்படுறோம்ல வெற்றி அடையணும் படம் பார்க்க வரவங்க கண்டிப்பாக எல்லாரும் பவுடர் அடிச்சுட்டு வாங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் வணக்கம் அப்படின்ற ஒரு ஒரு ஆசையோட சொல்லி எழுதி வச்சதெல்லாம் பாதி புரியவே இல்லை, அவசரவசமா எழுதுனதுல. அதனால அனைவருக்கும் நன்றி கூறி, முக்கியமாக எனக்கு வந்து யூடியூப் நாயகன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்துள்ள சார் கை முடியுங்க சார், யூடியூப் நாயகன் அப்படின்னு சொல்லி கை தட்டலாமா, யூடியூப் நாயகன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பட்டம் கொடுத்துள்ள நம்ம நிக்கில் முருகன் சாருக்கு என் மனப்பூர்வமான நன்றி. அது மட்டும் இல்ல, ஒரு மாலை ஒண்ணு வாங்கி வச்சிருக்காங்க, அது எனக்கு தான் நினைக்கிறேன் உங்களுக்கா. கடைசி வரைக்கும் கூல் சுரேஷ், வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்ல. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அப்புறம் போதும் காமெடி பண்ணது போதும். ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய அப்பா அது காணாம போயிட்டாரு, அது நிறைய பிரஸ் மீடியா பீப்புள் உங்களுக்கு தெரியல சார், வந்தவங்க கேட்டீங்க நன்றி. ரெண்டு நாள் ஆச்சு காணாம போய், நேத்து நைட்டு நான் வந்து ஊடகத்தில் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி என்னோட அப்பா காணாமல் போயிட்டாரு, தயவு செஞ்சு தெரிஞ்சவங்க ரசிகர்கள் நண்பர்கள் அவங்க வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு. இன்னைக்கு காலையில 6:30 என் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு. அதற்கு காரணம் மீடியா பீப்புள் தான். மீடியாவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பவர் உண்டுங்க. நேத்து நான் சொன்னேன் இந்த மாதிரி காணாமல் போயிட்டாரு, கண்டுபிடிச்சு கொடுங்க யாரா பார்த்தீங்கன்னா அப்படின்னு. காலையில ஒரு ஆட்டோ நண்பர் ஒரு 6:30 வீட்டுக்கு வந்து இறக்கி விட்டுட்டு, சார் உங்க அப்பா தானே சார், அந்த மாதிரி வீடியோ பார்த்தா உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. இப்படி நாட்டின் முதுகெலும்பாக உள்ள இந்த பிரஸ் மீடியா பீப்புளுக்கு என் மனமார்ந்த நன்றி. நிறைய பேரு இதை வந்து தவறாக பயன்படுத்துறீங்க, அது எனக்கு ரொம்ப ஒரு மன வருத்தம். ஏன்னா நீங்க தவறா பயன்படுத்துறதுனால ஒரு நல்ல விஷயம் ஒருத்தர் கிடைக்க போக வேண்டியது, அது கிடைக்காம தட்டி போயிடுது. உங்களால உதவி செய்ய முடியாட்டியும் குபத்தில் செய்யாதீங்க. என்ன சொல்ல நானு பொதுவா சொல்றேன், அதனால ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து இந்த மீடியா பீப்புளுக்கு உண்டு. தயவு செஞ்சு அதை வந்து உதாசனப்படுத்தி பேசாதீங்க, அதுக்கு ஆதாரமும் உண்டு. அந்த நண்பர் எப்படி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாரு அப்படின்ற தனியா உங்களுக்கு வீடியோவா கொடுக்குறேன், அந்த கண்டன சேர்த்து போடுங்க சரிங்களா. தயவு செய்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக நீங்க கமெண்ட்ல வந்து நான் போறீங்க எனக்கு ஓகே, நான் எதையும் தாங்க இதையும் புரியுதா. இதை வந்து நான் சர்வசாதாரணமாக தான் எடுத்துக்கிறேன். அதற்கு காரணம் என்னுடைய வளர்ப்பு அப்படி, நான் டிஆர் அவர்களின் வளர்ப்பு, எஸ்ஆர் அவர்களின் உடன்பிறப்பு, இதற்கு யாரும் தெரிவிக்க முடியாத மறுப்பு, கை தட்ட வேண்டியதான பொறுப்பு. ஏன்னா எஸ்ஆர் அவர்களை கிண்டல் பண்ணாம இருந்திருக்கீங்களா, கேள்வி பண்ணாம இருக்கீங்க, மைக்கே அவன் ஆஃப் பண்ணிட்டான்னு அதே மாதிரி டிஆர் சார் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு மேலையினாலும் அவர் நீங்க பெருமைப்படுத்துறதா நினைச்சுட்டு அவர் மாதிரி நஷ்டம் போட்டுட்டு அவரை கிண்டல் பண்ணி பேசுறீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தவிர்த்து இன்னைக்கு அவர் முன்னணியில் இருக்கிறாருன்னா அவருடைய தன்னம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதராக சொல்றேன். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக நீங்க இந்த மாதிரி ஒரு சிரிப்பான விஷயத்த பண்ணாதீங்க. உங்க வீட்டுல உதவி செய்ய முடியலையா, உபத்திரம் பண்ணாம இருங்க. இன்னைக்கு நான் மேலைக்கு வந்ததுக்கு முதல் காரணமே அதான். நான் வேற மனுவா யோசிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு காலையில எங்க அப்பா கிடைச்ச சந்தோஷத்துல நான் எல்லாமே மறந்துட்டேன். நிறைய பேர் கேட்டீங்க உங்க அப்பா காணாம போயிருக்காரு, நீ குதிரையில வந்திருக்கியான்னு. எனக்கு தெரியும் எங்க அப்பா கண்டிப்பாக திருட்டு வருவாரு தெரியும். காரணம் என்னன்னா எங்க அப்பா செய்த தானம் தர்மையா, எங்க அப்பா கூட பழகினவங்களுக்கு தெரியும், டைரக்டர் தெரியும்,
அவங்க கூட பழகுவதற்கு தெரியும், அவரோட சாப்பாடு சாப்பிடுவதற்கு தெரியும், எவ்வளவு பேருக்கு அவர் உதவி பண்ணிருக்காருன்னு. இன்னைக்கு நான் உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு என் அப்பா வந்ததுக்கு காரணம் அவரோட தானம் தர்மம் தான். அதனால உங்களால முடிஞ்ச வரைக்கும் தானம் தர்மம் பண்ண பாருங்க. நான் சினிமாக்காரன், அதனால நான் எழுதி கேரளத்துக்கு போயிட்டேன். எனக்கு தெரியும் குதிரையில வந்ததுக்கான காரணம் அந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு தான். நான் வேண்டின சாமி எங்க அப்பா செய்த தான தர்மம் இன்னைக்கு அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. என் நண்பர்கள் கொடுத்த ஒத்துழைப்பு, பிளஸ் மீடியா பீப்பிள் கொடுத்த ஒத்துழைப்பு, அதனால எங்க அப்பா திரும்பி வந்திருக்காரு. தயவு செய்து இந்த மாதிரி இனிமே தேவை இழிவுபடுத்தி பேசாதீங்க. இந்த நேரத்தில் என் ரசிகர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த பிரஸ் மீடியா பீப்புளுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஒரு போன் நம்பர் கொடுத்திருக்கேன், அது எதுக்கு? 1:30 போன் பண்ணி என்ன தலைவா சரக்குல இருக்கிறியா, சிகர் கூட இருக்கிறியா அப்படின்னு கேட்கறதுக்காக. ஏய், உங்க வீட்டுல எவ்வளவு உண்டாதான் தெரியும், அதோட அருமை என்னன்னு. உங்க வீட்டுல குழந்த பிறக்கும் போதுதான் தெரியும், அதோட அருமை என்னன்னு. பேசு, யார் பேசுறது? நான் பேசுறதா? ஸ்பீக்கர் போட்டு இன்னொருத்தர் யாரோ வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு, பண்ணு. அது 10 பேருக்கு போய் சேரும், நல்ல விஷயங்கள் போய் சேரட்டும். உங்களுக்கு கண்டன் கிடைச்சிருச்சா? போதுமா போதுமா? எனக்கு என்ன பசிக்குது? வயிறு பசி இல்ல, மனசோட பசி. இந்த நேரத்தில் மன்னிக்கவும், இதுக்கான கண்டென்ட் வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, சிசிடிவி ஆதாரங்கள் நான் தனியா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த பவுடர் படம் மிகப்பெரிய வெற்றியையும் கண்டிப்பாக நம்ம இயக்குனர் அவர்கள் அடுத்த படம் எடுப்பாரு, அதை எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு. அதே மாதிரி என் தலைவன் நிகில் சார் இன்னும் நிறைய படங்களுக்கு பியரா ஒர்க் பண்ணா எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு, அது தெரியும். அதனால வாய்ப்பு கொடுக்காட்டியும் இந்த சினிமாவுக்காக அதில் உள்ள நண்பர்களுக்காக கண்டிப்பாக கூல் சுரேஷ் குரல் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன், சரிங்களா? இன்னைக்கு கூட வித்தியாசமா எதனா ஒரு இதுல வந்து இறங்கணும்னு நினைச்சேன். எங்க அப்பா கிடைச்ச சந்தோஷத்துல அந்த சந்தோஷத்திலே வந்து இறங்கின. மிக்க நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பவுடர் சொன்ன ஏமா ஹீரோயின், ஆமா ஏமா தமிழ் தெரியுமா? ஹீரோயின் ஹீரோயின் பயப்படாதீங்கம்மா, ஐ அம் யுவர் பிரதர். அதாவது இப்ப நான் பவுடர் அடிச்சுட்டு இருந்தேன் இல்லையா, பவுடர் இந்த ஸ்டேஜ்ல பவுடர் அடிக்காதான் எப்படி பல பல இருக்காங்க பாத்தீங்களா? இதெல்லாம் ஒரு கண்டென்ட் தான். நீங்க எனக்கு வேணா என்ன திட்டுவானுங்க, உங்களை வாழ்த்துவானுங்க, என்ன திட்டுவாங்க, உங்களை போட்டுவாங்க, என்ன திட்டுவாங்க, உங்களை தூட்டுவாங்க. அனைவருக்கும் நன்றி 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 நன்றி. என்னத்த ஸ்டார்ட் பண்றது, நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், என் வண்டி இன்னும் ஸ்டார்ட் ஆகல, புரியுதா? இன்னும் அந்த வண்டிக்கு பெட்ரோல் ஊத்து, இன்னும் அந்த வண்டிக்கு யாரும் பெட்ரோல் ஊத்தல, ஸ்டார்ட் ஆகு ஸ்டார்ட் ஆகுன்றாங்க, இன்னும் ஸ்டார்ட் ஆகல. என்ன என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை அது இதில் சொல்லியிருக்கேன், அதை எடுத்து அதில் போட்டிருக்கேன். ஆ இல்லை அதான் அழகாக இருங்கப்பா, அவருடைய போட்டோவை நேற்று நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்னுடைய அப்பா வாக்கிங் போகிறப்ப காணாமல் போயிட்டாரு, வயது முதிர்வின் காரணமாக ஞாபக மறதியில் 2 நாள் ஆச்சு காணாமல் போய் அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு சொல்லியிருந்தேன். நேற்று சொல்லியிருந்தது இன்று காலையில் ஒரு 6:30 வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது நம்ம மீடியா பீப்புள் தான், அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஒரு ஆட்டோக்கார நண்பர் அவர் தான் எடுத்துகிட்டு வந்து, ஆனால் உங்கள் வீடியோ பார்த்தேன், நான் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி மஞ்சள் சட்டை போட்டுட்டு கட்டம் போட்ட லுங்கி கட்டிட்டு ஒருத்தர் வந்தார்.
டக்குன்னு ஞாபகம் வச்சு உடனே கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. அவருக்கு என் மனப்பூர்வமான நன்றி. நான் அந்த ஃபங்க்ஷனில் எமோஷ்னலாக பேசிட்டேன், அதனோட வீடியோ எல்லாமே அதில் இருக்கு, அதை பார்த்துங்க. இப்போ எனக்கு தொண்டை வலிக்கிறதுனால என்னால் பேச முடியல. வேற தொடர்ந்து ப்ளூ சட்டை மாறணும் அலைப்பயிற்சிலாம் உங்களை இன்றைக்கி கூட ப்ளூ சட்டை மாறணும் பார்த்தீங்கன்னா எங்களையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து திட்டுறாங்க. இது என்ன தான் கதை, இதுக்கு முடியவில்லையா? அதுக்கு என்ன திட்டினா பரவாயில்லைங்க, நான் ஒரு சாதாரண மனிதன். நிறையா பேர் நினச்சிட்டு இருக்காங்க நான் ஒரு சாதாரண மனிதன், இன்று சோத்துக்கு வழி இல்லாதவன், அடுத்தவங்க யாருனா வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு சாதாரண மனிதன். ஆனால் என்ன மற்றவங்க கூல் சுரேஷ் பெரிய லார்டு லவுக்கு தாசே இவங்கிட்ட மோதினாக்க நமக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும், நம்ம பெரிய ஆள் ஆகும் அப்படின்ற எண்ணத்தில் என்னை பற்றி பேசுகிறாங்க. இதனால் அவங்க வளரணும் அப்படின்னு நினச்சி என்னை பற்றி என்ன வேணால் பேசுகிறீங்க. நான் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. என்னால் உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னாக்க அது எனக்கு மகிழ்ச்சி தான். என்னால் உங்களுக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா எனக்கு ஒரு சந்தோஷம்தான். ஆனால் இந்த நாட்டின் முதுகெலும்பாக உள்ள ப்ரெஸ் மீடியா பீப்புளை நீங்கள் அவதூறாக பேசுவது, அதற்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும் என்றால் பிரதமர் ஐயாவாலே முடியாத விஷயத்தை கூட இன்றைக்கி ப்ரெஸ் மீடியா பீப்புள் உங்களுடைய குறையை தீர்த்து வைப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை இன்று சமுதாயத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ப்ரெஸ் மீடியா பீப்புளை நீங்கள் அவதூறாக பேசுவது, அதை நான் கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள மாட்டேன். இதை ப்ரெஸ் மீடியா பீப்புள் நீங்களும் கண்டனம் தெரிவிக்கணும். நீங்கள் வந்து அவங்கள என்கரேஜ் தான் பண்ணுறீங்க போல். அதாவது நான் வந்து ஒருத்தங்களை போற்றி பேசுகிறேன், என்ன நீங்கள் பெருமைப்படுத்துறதில்ல. யார் உங்களை தூற்றி பேசுகிறாங்களோ அவங்கள தான் பெருமைப்படுத்துறீங்க. அது வந்து உங்களுக்கு தான் ஒரு அவமானமான விஷயம் அப்படின்னு நீங்கள் தான் எடுத்து இந்த மாதிரி தவறாக பேசுபவர்களை கண்டிக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நிறையா பேர் சொல்கிறீங்க கொப்ப மவனை வக்காளி அப்படின்னு சொல்கிறதுலாம் என்னை சுற்றிக்கிட்டே வந்து என்னை வளரவிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்னை மட்டம் தட்டி பேசுகிறீங்க, என்ன புகார் சொல்லி பேசுகிறீங்க. அதை நான் ஏற்றுக்கொண்டு நான் அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை. நான் இப்படி ஏற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி நாட்டின் முதுகெலும்பாக உள்ள ப்ரெஸ் மீடியா பீப்புளை நீங்கள் அவதூறாக பேசலாமா? இனிமேல் நீங்கள் பேசக்கூடாது என்று என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐத்திரிகணேஷ் சார் வந்து உங்களுக்கு செல்ஃபோன் எல்லாம் கொடுத்தாரு, உடனே என்ன பண்ணீங்க, அவர் படத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சாமி ரூமில் பூஜை ரூமில் வச்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப நாள் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய சிம்பு போட்டோவை ஏன் வைக்கலை? என்ன அதாவது இன்று எனக்கு இரு கண்களாக உள்ளவர் சிம்பு சந்தானம். என் குடும்பத்தின் கல்வி கண் திறக்க இருப்பவர் திரு ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்கள். சிம்புவை இங்கே வச்சுருக்கேன், சந்தானத்தை இங்கே வச்சுருக்கேன். என் வீட்டுக்கு கல்வி கண் திறந்த ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்களை இங்கே வச்சுருக்கேன், இங்கே வச்சுருக்கேன். என் இதயத்தில் வைத்துள்ளேன், என் வீட்டில் உள்ள பூஜை அறையில் வைத்துள்ளேன். இதில் என்ன தவறு இருக்கிறது? டிஆர் அவர்களை இங்கே வச்சிருக்கிறான். என் மூளையின் செயல்பாடுகள் எல்லாம் டிஆர் ஐயா அவர்கள் வளர்த்து கொடுத்தது தான். நான் எப்பொழுதுமே தவறாக பேச மாட்டேன். காரணம் என்னுடைய வளர்ப்பு அப்படி. நான் டிஆர் அவர்களின் வளர்ப்பு, எஸ்டிஆர் அவர்களின் உடன் பிறப்பு, இதற்கு யாரும் தெரிவிக்க முடியாத மறுப்பு. கை தட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு. நன்றி. சத்தம் போட்டு எல்லாரும் எதிர்த்து பேசுற மாதிரியே ஒரு கண்டென்ட் வந்து எதிர்த்து பேசுற மாதிரின்னு சொல்லாதீங்க. நான் யாரு? உங்கள் நண்பன். நான் யாரு? உங்கள் கூட பிறந்த சகோதரன். அதனால எனக்கும் உரிமை இருக்கு. என்னை பத்தி நீங்க எவ்வளவு பேர் திட்டினாலும் நான் எதனா திருப்பி எதனா திட்டனா இல்லை. என்னால உங்களுக்கு வருமானம் வருது, அதனால என்னை பத்தி நீங்க அவதூறா பேசினாலும் உங்க குடும்பத்தில் ஒருத்தனாக உள்ள நான் உங்கள் குடும்பத்திற்கு வருமானம் கொடுக்கும். நான் என்ன நீங்க போற்றி தான் பேசணும், தூற்றி பேசுறீங்க. அதனால நான் எதுவும் வருத்தப்படவே இல்லை, எனக்கு கோபமெல்லாம் வரவே இல்லை. என்னோட ஆதங்கம் டைரக்டர் எனக்கு வாய்ப்பு தரல, தயாரிப்பாளர் வாய்ப்பு தரல அப்படின்றதுனால என்னோட ஆதங்கம் தான் அது.
கோபம்லாம் இல்லை. சுரேஷனா, எல்லா படத்துக்கும் தான் நீங்க குரல் கொடுத்துட்டே இருந்தீங்க. வெந்து தந்தது காடுக்கு கொடுத்ததுனால தான் உங்க வீட்டில் கல்வி கண் திறக்கிறாங்க, இல்லைன்னா அவர் கண் திறந்து வச்சிருப்பாரா? ஏங்க, எல்லாரோட மனிதருக்குமே அப்படித்தாங்க. இன்னைக்கு கூல் சுரேஷை வளர்த்து விடணும் அப்படின்னு யாருமே இல்லை. சரியா, மூன்று பேர் தான் இருக்காங்க. என் தாய், என் தந்தை, அவர்களுக்கு பிறகு என் நண்பன் சந்தானம், நடிகர் சந்தானம், இவங்க தான் இருக்காங்க. அதனால் எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தவர் எனது ஆசிரியர். படிப்பு சொல்லி கொடுத்ததோட ஆசிரியரோட வேலை முடிஞ்சுது. நான் அதுக்கப்புறம் வேலைக்கு போனப்போ எனக்கு வீட்டுக்கு வருமானம் கொடுத்தவர் என்னுடைய ஓனரு. ஓனரோட வேலை நான் வேலை செய்கிற வரைக்கும் தான். அந்த மாதிரி யாருமே தனியாக வளர முடியாது. அதனால் எனக்கு இப்பொழுது உதவிக்கரம் நீட்டியவர் ஐஸ்வர்ய கணேஷ் ஐயா அவர்கள். அதனால் தயவு செஞ்சு அவர்களை பற்றி இனி எந்த கேள்வியும் கேட்காதீங்க. ஆமாம், அடுத்து நான் படம் ஹீரோவாக நடிக்கிறேன். அதன் இயக்குனர் திரு சத்யா அவர்கள். அடிங்கப்பா, விசில் அடிங்க. இயக்குனர் சத்யா அவர்கள், அதற்கான அறிவிப்பு விரைவில் வரும். எஸ்டிஆர்ன்ற பெயருக்கு வச்சிருக்கீங்க, அவர் ஏதோ மறுப்பு தெரிவிக்கலையா? அப்படிலாம் இல்லை, நான் வளர வேண்டும் என்று என்னுடைய வளர்ச்சியில் அக்கறை உள்ளவர் எஸ்டிஆர் அவர்கள் எனக்கு எப்பவுமே வாழ்த்து தான் தெரிவிப்பார். என் நண்பன் சந்தானம் கூட வேணாங்க, சில விஷயங்கள்லாம் சொன்னாக்க அது நடக்காமல் போச்சுன்னா தப்பா. இப்போ இருந்தாலும் சொல்கிறேன், இப்போ என் நண்பன் சந்தானம் கூட நாலு படம் நடிக்கிறேன். சரிங்களா, இப்போவும் பெருமையாக தான் சொல்கிறேன். இவ்வளோ நாளாக நான் கூவுனதுக்கு எந்த ஹீரோவும் எனக்கு கூப்பிட்டு வாய்ப்பு தரல, எந்த இயக்குனரும் கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு தரல. ஆனால் நண்பர் சந்தானம் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்காரு. பரபரப்பு இயக்குனர் சிஎம் லோகு வந்து பதிலடின்ற படத்தில் உங்களை கதாநாயகனாக நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அப்படிங்களா, மிக்க நன்றி. இந்த ஊடகத்தின் மூலமாக இயக்குனர் லோகு அவர்கள் என்னை வந்து கதாநாயகனாக அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அதையும் சொல்கிறேன், அதை வாய் வழியாக சொல்லிடுறாமா? ஏன்னா இப்போ நான் ப்ரமோஷன் பண்ணுவோம், இப்போ நான் நிறையா படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுவோம். இன்றைக்கி கூல் சுரேஷுக்கு ஒரு மாஸ் இருக்குது. இன்றைக்கி கூல் சுரேஷ் போனாலே 2000-3000 பேர் சுற்றி வராங்க. ரசிகர்களுக்கு அவர் ஒரு பட்டாளம் வச்சுருக்காரு என்ற எண்ணத்தில் நிறையா படம். இப்போ சமீபத்தில் ஒரு மாதத்தில் மட்டும் 10 படம் கிட்ட என்கிட்ட சொல்லிட்டாங்க, உங்களை நான் வச்சு கதாநாயகனாக எடுக்கிறேன்னு. ஆனால் இந்த படம் இது வரைக்கும் எந்த படமும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணலை, எல்லாமே வாய் வழியாக தான் இருக்குது. இப்போ திரு லோகு என்பவர்கள் என்னை சந்திக்கிறதுக்காக நேரடியாக வந்துட்டார். அநேகமாக இந்த படம் நடிப்பேன்னு நினைக்கிறேன். விரைவில் அதற்கான அறிவிப்பு உங்கள் ப்ரெஸ் மீடியா பீப்புள் மூலமாக வெளியே வரும். சரிங்களா, யார் நடிக்கணும்? எல்லாரும் கூட நடிக்கணும். ஐஸ்வர்யா கூட நடிக்கணும், திரிஷா கூட நடிக்கணும். சரியா, நன்றி நன்றி.